114,525 6 7 8 30 32 என்று ஒவ்வொரு வினாடிக்கும் இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மட்டுமே 158,337,347,8,9,10,40,41,42,50 ஆரம்பிச்சு 10 செகண்டுக்குள்ள 20 புதிய மனிதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மட்டுமே. இப்போ உலகத்தினுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 7,794,850,000 0,07,7,8,9,10,11,12 ஏறிட்டே இருக்கு. இவ்வளவு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதுல சிறப்பு வாய்ந்த 50க்கும் மேற்பட்ட திருப்பூர், 15 வேலம்பாளையம், அறிவு திருக்கோயில் மனவளக்கலை அன்பர்கள் இப்போ இணைந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் காயகல்ப பயிற்சியும் என்ற சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம், சிந்தனை செய்ய போகின்றோம். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருள்மிகு ஆசான் இந்த சொற்பொழிவின் போது நம்முடன் துணை புரியட்டும், வழி நடத்துவதாக அமையட்டும். உடல்னா என்ன? செல்களால் ஆக்கப்பட்டது உடல். மனித மூளையை எடுத்துக்கொண்டால் 8.6 பில்லியன், 8,600 கோடி நரம்பு செல்களை, மூளை செல்களை கொண்ட ஒரு கூட்டு அமைப்பான ஒரு கருவி. கம்ப்யூட்டர்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்னா அது மனிதனுடைய மூளை என்றால் மிகையாகாது. அவ்வளவு நரம்புகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுமானா? வேலை செய்யாது. ஏதாவது கொஞ்சம் வேலை செய்யும், நிறைய தூங்கிட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம உடல் உறுப்பிலேயே நம்பர் 1 சோம்பேறி உறுப்பு எது அப்படின்னா அது மனித மூளை தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதை இயக்குவதற்கு நமக்கு ஒரு ஜீவகாந்த திணிவு இல்லை. அந்த மூளையினுடைய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல என்ன வெயிட்டோ அதுல 2% தான் மூளையினுடைய வெயிட். ஒருத்தர் 70 கிலோகிராம் அப்படின்னா மூளை 1.5 கிலோகிராம் தான், 1.5 கிலோகிராம் தான் மூளை. ஆனால் உடலுக்குள் இருக்கும் ஜீவகாந்த திணிவில் 25% இந்த மூளைக்கு செலவாகுதுன்னு கணக்கெடுத்திருக்கிறாங்க விஞ்ஞானிகள். நீங்களும் காயகல்ப பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அப்போ 2% வெயிட் உள்ள, 1.5 கிலோகிராம் ஆவரேஜா ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய வெயிட் கொண்ட ஒரு உறுப்பானது 25% ஜீவகாந்த திணிவை அது செலவுக்கு எடுத்துக்குதுன்னா, அங்க எந்த அளவுக்கு ஜீவகாந்த திணிவு இருக்கணும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அற்புதமான ஒரு கருவி, தொட்டா ஷாக் அடிக்கிற அளவுக்கு அதுல ஜீவகாந்த திணிவு இருக்குதுன்னு நம்ம யூகிச்சுக்கலாம். அந்த மூளை சரியாக வேலை செய்து கொண்டிருந்தால் உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளும் வேலை செய்கின்றன. அந்த மூளை வேலை செய்வதற்கு இவ்வளவு ஜீவகாந்த சக்தியா? அப்போ உடல் வேலை செய்வதற்கும் அதே ஜீவகாந்த சக்தி தான், திணிவு தேவையாக இருக்குது. ஒரு செல்லு இன்னொரு செல்லு பக்கத்துல பக்கத்துல வச்சு கட்டி 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 அப்படியே அணைச்சு பிடிச்சிருக்குது இந்த உடல். எப்படி அது அணைச்சு பிடிக்கப்பட்டிருக்கின்றது?
அதுக்கு ஏதாவது ஃபெவிக்கால் இருக்குதா, கம் இருக்குதா, க்ளூ இருக்குதா, பசை ஏதாவது போட்டு ஒட்டியிருக்கலாங்களா, இந்த சினிமா போஸ்டரில் பின்னாடி வந்து மைதா மாவு பசை போட்டு ஒட்டியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது மைதா மாவு பசை போட்டிருக்காங்க, எதுவுமே இல்லையே. எப்படி பிடிச்சி உட்காந்துட்டு இருக்குது? உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒட்டிக்கிட்டு இருக்குது. உயிர் போச்சுன்னா இந்த செல்லெல்லாம் அப்படியே உதிர்ந்து போய் மண்ணோட மண்ணா மாறிடுது. அப்போ ஏதோ ஒரு கருத்துக்கும் புலனுக்கும் எட்டாத எந்த ஒரு விஞ்ஞான கருவிக்கும் தெரியாத புலன்படாத ஒரு மறைமுகமான ஒரு சக்தி இந்த செல்களை பிடித்து கொண்டிருக்கிறது. எப்படி பிடித்து கொண்டு இருக்க முடியும்? அதையும் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு செல்லு பக்கத்துல இன்னொரு செல்லு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர், இப்போ நாலு ஃப்ளோர் இருக்கு ஒரு பில்டிங்ல. திடீர்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆக முடியாது, கிரவுண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஆக முடியாது. அதே மாதிரி உடல்ல கால் இருக்கிற இடத்துல கால் இருக்கும், கை இருக்கிற இடத்துல கை இருக்கும், மூக்கு இருக்கிற இடத்துல மூக்கு இருக்கும், தலை இருக்கிற இடத்துல தலை இருக்கும், கழுத்து இருக்கிற இடத்துல கழுத்து இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒன்னோட ஒன்று ஒரு ஒரு ஃப்ளோர்ல வச்சு கட்டி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தான் செல்களும் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக ஒன்றுக்கு மேலே ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றுன்னு அடுக்கி வச்சிருக்கிறான். அது அடுக்கி வச்சு அது அந்த அடுக்கு முறை அடுக்கும் நிலை அடங்கிய நிலையில் அது அடங்கி இருக்க வேண்டும், மாறக்கூடாது. மாறிச்சுன்னா பிரச்சனை, மூளையில் இருக்கிற செல்லு காலுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை, காலில் இருக்கிற செல்லு கைக்கு வந்தால் பிரச்சனை. ஒவ்வொரு செல்லும் அங்கங்கங்கங்க இருக்க வேண்டிய இடத்திலேயே இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. அப்படி சௌக்கியமா இருக்கணும்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னா செல்களில் உள்ள இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க போலாரிட்டி அப்படிம்பாங்க, அதாவது அந்த ஜீவகாந்த திணிவனுடைய அந்த வட துருவம் தென் துருவம் என்ற நார்த் போல் சவுத் போல்னு ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் இருக்குதாமா, அது சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். அந்த துருவ நிலைகள் மாற்றம் அடைந்து விட்டதென்றால் குழப்பம் ஏற்படும் செல்களுக்கு. குழப்பம் ஏற்பட்டு விட்டதென்றால் அது சீர்கெட்டுவிடும். சீர்கெட்டு விட்டதென்றால் அது நோயாக மாறிவிடும். எப்படி நோயா மாறுது? செல் இருக்குது, செல்லுக்குள்ள அது செல்லாதான் இருக்குது, அதுல எப்படி நோய் வருது? நோயினா என்ன? நோய் எதிர்ப்பு சக்தினா என்னங்கிறத சொல்லு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நோயினா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு செல்லு பக்கத்துல இன்னொரு செல்லு, எல்லா செல்களுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான உணவு எடுத்து கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடமை இந்த நரம்பு மண்டலங்களுக்கு இருக்குது. அப்போ நரம்பு மண்டலங்கள் வழியாக அந்த வெயின்ஸ் ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இரத்த குழாய்கள், அந்த நரம்பு மண்டலத்தில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. மூளையிலேருந்து சிக்னல் எப்படி ஹார்ட்டுக்கு போக முடியும் அதை பற்றி சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு நரம்பு மண்டலம் வேலை செய்யணும். அதே மாதிரி உடம்புல இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறோம், சின்னதாக ஒரு கல் குத்துது, ஆ வலிக்குது அப்படின்னு மூளைக்கு சிக்னல் போகணும். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் நரம்பு மண்டலம் வேலை செய்யணும். ஒவ்வொரு செல்லிருந்தும் நரம்பு மண்டலம் வேலை செஞ்சு மூளைக்கு, மூளையிலிருந்து வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் அது வேலை செய்யணும். இது ஒழுங்காக இருந்தால் தான் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் அது அந்த ஜீவகாந்தத்தின் மூலமாகத்தான் அந்த சிக்னல் போக முடியும், வேறு வழி இல்லை. இது ஒன்று. இரண்டாவது, இரத்தத்தின் மூலமாகத்தான் உணவு கொண்டு போய் சேர்க்க முடியும், பைப் கனெக்ஷன், அதைத்தான் ஆர்டரிஸ் அப்படிங்கிறாங்க. அது போன ரத்தம் திரும்பி வரணும், ஏன்னா வெளியிலிருந்து வர்றதுக்கு பைப் கனெக்ஷன் கிடையாது உடம்புல நமக்கு. அந்த மாதிரி ஆகி போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தான்,
வெளியிலிருந்து ஒரு பிளட் பைப் எடுத்து கை வழியா அல்லது தொட வழியா நம்ம உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டு இருந்தோம்னா அது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். அவன் ரத்தம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம், இல்லை குறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆரோக்கியமான ஒரு உடல்ல இருக்க வேண்டிய ரத்தத்தின் திணிவு அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம உடம்புல எந்த ஒரு வால்யூம் இருக்குதோ அந்த வால்யூம்ல 72-75% இந்த தண்ணீரால் ஆக்கப்பட்டது, இரத்தத்தினால் ஆக்கப்பட்டது. ரத்தம் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ரத்தம் மட்டும் இல்லை. அப்போ உடம்பு ஒரு 100 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 70 லிட்டர் தண்ணீர் மற்றும் ரத்தம் இருக்குது. இந்த ரத்தமானது சுத்திக்கிட்டே இருக்குது. அது சுத்து வைக்கிறது என்னது? இருதயம். இருதயத்துக்கு வந்து துடிப்பு இருக்குது. எப்படி துடிப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ஷாக் கொடுக்குது மூளை இருதயத்துக்கு. நீங்க ஷாக் ஆயிடாதீங்க. இருதயத்துக்கு நிஜமாவே ஒரு நிமிடத்துக்கு 72 முறையா ஒரு ஒரு எவ்வளவு துடிப்பு இருக்குது, ஒரு ஒரு நிமிடத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு இல்லைங்களா, 60 நிமிடத்துக்கு 72 தடவைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா துடிப்பு. அந்த துடிப்பு டாக்டர்ஸ்க்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கோம், நான் இன்ஜினியருங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக படிக்காமல் விட்டேன், சாரி மன்னிச்சிருங்க. அந்த ஒரு துடிப்பு, அந்த துடிப்பு எப்படி வருது அப்படின்னா மூளையிலிருந்து சிக்னல், ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் சிக்னல் வந்து இருதயத்தின் மேல் பகுதியில் சுருக்குன்னு ஒரு ஷாக் கொடுக்குது, ரொம்ப மைல்டு ஷாக்கு. கொடுத்த உடனே மேல இருக்கிற இருதயம் சுருங்குது. சுருங்கும் பொழுது இரத்த குழாய்களிலிருந்து இரத்தம் இருதயத்திற்கு உள்ளாக இழுக்கப்படுகின்றது. அது கம்ப்ரஸர் மாதிரி கப்புன்னு பிடிச்சி இழுத்துக்கும், அங்க ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே சர்ன்னு உள்ள வந்துடும். இப்ப என்ன ஆகும், அதே அந்த அந்த மேல கொடுத்த ஷாக்கிலிருந்து ஒரு ஒரு 0.5 செகண்ட்ஸ் 1 செகண்ட்குள்ள இருதயத்தினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு ஷாக் கொடுக்குது, அதே மூளை அதே அளவுக்கு. அப்போ கீழே இருக்கிற இருதயம் சுருங்கி மேலே இருக்கிற இருதயம் விரியும் பொழுது உள்ள வந்த எல்லா பிளட்டும் அப்படியே வெளியில போகுது. அது இந்த ஆர்டரிஸ் மூலமாக உடம்பு முழுக்க பாய்ச்சப்படுகின்றது. அப்போ அந்த ரத்தம் ஒழுங்காக இருந்தால் அளவு முறை குவாலிட்டி குவான்டிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான உணவு கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது இயற்கையிலேயே. அந்த ரத்தம் ஒழுங்காக இருப்பது எப்படி, அந்த இரத்தத்திலிருந்து சத்தை பிரித்து செல்கள் எடுத்துக்கொள்வது என்பதே ஒரு பெரிய விஞ்ஞானம். அது 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 ஒரு ஒரு அச்சிறப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானம். அதுல கன்ஃபியூஷன் வந்தாதான் அங்க வந்து கேன்சரு அல்லது செல்கள் இறந்து போவது, உறுப்புகள் கெட்டு போவது, இதெல்லாம் அங்க நடக்குது. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜீவகாந்தத்தினுடைய போலாரிட்டி, துருவ நிலைகள் கெட்டு போனதுனால வரும் குழப்பம். இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் அங்க கூடவே காந்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது மட்டுமல்ல, ஒரு ஓட்டம் காற்றோட்டமும் சீராக இருக்க வேண்டும், வெப்ப ஓட்டமும் சீராக இருக்க வேண்டும். இந்த 3 ஓட்டங்களும் சீராக இருந்தால் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான உணவு ஒழுங்கு முறையாக அதற்கு கொண்டு போய் செலுத்தப்படுகின்றது, சேர்க்கப்படுகின்றது. செல்களும் அதை உள்ளே இழுத்து கொண்டு ஜீரணித்து தேவையான உணவை உள்ளே வைத்துக் கொண்டு தேவையற்ற கழிவுகளை ஒவ்வொரு செல்களும் வெளியே தள்ளுகிறது. அந்த தள்ளும் அந்த கழிவுகள் மூச்சு காற்றாகவோ மூத்திரமாகவோ மலமாகவோ வியர்வையாகவோ தேவையில்லாத மியூக்கஸ் மூக்கில் சளியாகவோ காதில் திரவமாகவோ ஏதோ ஒரு ஓட்ட வழியாக அது வந்து வெளியில் வர முயற்சி பண்ணுது. அந்த முயற்சி தான் நமக்கு சில சமயங்களில்
ஒரு தொந்தரவு கொடுக்குது, அதற்கு ஏற்ற ஒரு ஒரு துணியோ அல்லது ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு இடமோ தேவையா இருக்குது, அதை நம்ம சரி செய்து சொல்லிக்கொண்டு சமன் செய்து சீர் செய்வதற்காக. அந்த கழிவு பொருளின் உந்துதலை நாம் சீர் செய்ய வேண்டும். அதற்கு நம்மளுடைய ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேர வேண்டிய உணவும் சரி, செல்லிலிருந்து வரும் கழிவு பொருளை வெளியேற்றுவதற்கும் சரி, ரெண்டு விதமான செயல்கள். ஒன்று வந்து தானியங்கி செயல்கள், அட்டானமஸ் ஃபங்க்ஷன். இப்போ இருதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, வயிற்று பகுதியில் ஜீரண குழாய்கள், ஜீரண பகுதிகள் இருக்குது, அந்த மாதிரி குடல் இருக்குது, அந்த மாதிரி விதவிதமான உறுப்புகள் தானியங்கி. அதுவே செஞ்சுக்கோ, நம்ம ஒன்றும் செய்யணும் ஒரு அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக் அட்டானமஸ் ஃபங்க்ஷன், ஆட்டோமேட்டிக்காக அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், சும்மா இருந்தால் போதும், அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி கழிவு பொருளை வெளியே எழுக்கிறதும் மோஸ்ட்லி அட்டானமஸ் ஃபங்க்ஷன் தான், அதில் நம்ம ஒன்றும் வேலையே இல்லை. அது பாட்டுக்கு அது வர வேண்டிய சமயத்தில் அது வளர்ந்துட்டு இருக்கும். மூச்சு காற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம மூச்சு விடணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம யோசிச்சு மூச்சு விடணுங்கிற அவசியமே இல்லை, அதுவே விட்டுக்கோம். இன்ஃபேக்ட் உடம்புல வந்து ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு கணக்கு பண்ணுவதற்கு எந்த வித உறுப்புமே இல்லை. ஆச்சரியப்படாதீங்க, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூளையில நரம்புகள் இருக்குது. அப்போ என்ன சொல்லுது, இந்த உடம்பு இயற்கையில கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வச்சுக்காத, அது அதிகமாக இருந்தா மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மூச்சு திணறலே அந்த அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியில எடுத்து விடுறதுக்காக ஏற்படும், உடலாகவே எடுத்துக்கொள்ளும் ஒரு முயற்சி. இருமல், தும்மல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இல்லை, தேவையற்ற கிருமிகள் உள்ள இருந்தா அது வெளியில தள்ளுவதற்கு உடலாகவே எடுத்துக்கொள்ளும் ஒரு முயற்சி தான் மூச்சு விடுறது, வேர்வை, மூக்கில் தண்ணி வருது, இருமல் வருது, சளி வருது, தும்மல் வருது, இது எல்லாமே. ஆனால் சில முயற்சிகள் நம்ம வாலண்டரியாக பண்ணணும், நம்மளாகவே நம்ம ஒரு முயற்சி செய்து அந்த செயலில் இறங்கினாதான் நம்ம உடலை அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி நம்ம குடிக்கணும், உடலாகவே தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பசிக்குது, நம்ம தான் சாப்பிடணும், அதுவாக சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஒரு தாவரத்துக்கு அந்த வசதி இருக்குது, தாவரம் வந்து முயற்சி செய்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, சூரியன்லிருந்து அதை எடுத்துக்கிட்டு அது அழகாக அது குளோரோஃபில் ஃபார்ம் பண்ணி அதுவே அது உணவு தனக்குத்தானே வேணுங்கிறத தயார் பண்ணிக்குது. இப்போ மனிதன் அந்த மாதிரி தயார் பண்ண முடியாது, அது தன்னுடைய உடம்பில் உள்ள ஒரு பகுதியையே அது எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு வசதி இல்லை. அந்த வசதி சில தாவரங்களோட முடிஞ்சு போச்சு, உயிரினங்களுக்கு கூட வேற அந்த பூச்சிகளுக்கோ பறவைகளுக்கோ அந்த வசதியை இயற்கை ஏற்படுத்தலை. ஒரு முயற்சி செய்தால்தான் ஒரு எறும்பு கூட சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. மனிதனும் அதே மாதிரி முயற்சி செய்துதான் அந்த உணவை உட்கொள்ள வேண்டும். அப்போ அது வாலண்டரி ஃபங்க்ஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷன், வாலண்டரி ஃபங்க்ஷன், இன்வாலண்டரி, வாலண்டரி. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒழுங்கா இருந்தாதான் உடல்ல ஒவ்வொரு செல்லிலையும் தனக்கு தேவையான உணவு சீராகவும் ஒழுங்காகவும் முறையாகவும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒவ்வொரு செல்லிலிருந்து வெளியேறும் அந்த கழிவுப் பொருள்களை செல்லிலிருந்து வெளியில எடுத்து விடணும். கழிவுப் பொருள்கள் அதிகமாக உடல்ல இருந்ததுன்னா அது அந்த துருவ நிலைகள், போலாரிட்டி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம். அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா குழப்பம், அந்த குழப்பத்தில் நோய் உண்டா. அந்த ஒவ்வொரு செல்லும் சீராக இயங்கணும் இல்லைங்களா, அப்போதான் அந்த இருதயம்ங்கிறது என்னது, எல்லா செல்களும் இணைந்தது ஒரு இருதயம், அதுக்குள்ள பல வகையான செல் கூறுகள், மூலக்கூறுகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மூலக்கூறும் ஒழுங்காக இருக்கணும், அந்த ஒவ்வொரு மூலக்கூறும் ஒழுங்காக இருக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டம்ஸ்னு சொல்லுவாங்களே அணுக்கள், அதுவும் ஒழுங்கா இருக்கணும். அப்போ அந்த ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளாகவும் அந்த போலாரிட்டி மெயின்டைன் பண்ணணும், துருவ நிலைகள் மெயின்டைன் பண்ணணும், சரியாக சீராக இருக்க வேண்டும்.
இவ்வளவும் நமக்கு தெரியுதா? தெரியறதே இல்லை, அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை. எப்படி காலையில எழுந்த உடனே மொபைல் போன் எடுத்து வாட்ஸ்அப் செக் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம பாட்டு போறோம், பாத்ரூம் போறோம், வரோம், தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், வேலை செய்யறோம், அவ்வளவுதான். ஒரு அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. யோசிக்க வேணுங்கிற அளவுக்கு கூட இறைவன் நமக்கு அந்த தொந்தரவு கொடுக்கல. அவனே முயற்சி அவனுக்காகவே செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த உடம்ப. இப்படி ஒரு அற்புதமான ஒரு கருவி படைத்த இந்த இறைவன் சில கட்டளைகளை வைத்து கொண்டு நமக்கு அதுக்கு ஒரு ரூல் புக்குன்னு ஒன்று கொடுக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது வேணா அவனை வந்து நம்ம ஒரு மிஸ்டேக்குன்னு நம்ம குறை சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்பா இவ்வளவு பெரிய மிஷினு நீ தயாரிச்சியே, ஒரு யூசர் மேனுவல் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு வழி இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து ஜூம் ஆன்லைன் ஐடி கிடையாது, இறைவனுக்கு இமெயில் ஐடி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாது, அட்ரஸ் கூட இல்லை. ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படின்னு அவனே அவனுக்கே சில கட்டளைகளை இட்டு கொண்டிருக்கின்றான். அது நமக்கு புரிய வேண்டும். புரியாததனால் வரும் பிரச்சனை தான் இந்த நோய், முதுமை, இறப்பு என்ற மூன்று பிரச்சனைகளும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இந்த மூணு பிரச்சனைகளுக்குள்ள நம்மளால அடுக்க முடியும். இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டும் என்ற ஒரு முயற்சியினால் வரும் பிரச்சனைகள் தான் மிச்ச பிரச்சனைகள்லாம். பசிக்குது, சாப்பிடணும், நோய் இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட முடியும். சரி, அந்த சாப்பாடுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும், எதை சாப்பிடலாம்? பொறிச்சு சாப்பிடலாமா, சுட்டு சாப்பிடலாமா, அடிச்சு சாப்பிடலாமா, இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து அந்த ஒரு 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 கேள்வி வரும் பொழுது பறக்கிறத பிடிச்சி சாப்பிட்றது, ஊறுவதை பிடிச்சி சாப்பிட்றது, நீஞ்சுவதை பிடிச்சி சாப்பிட்றது, ஓடுறதை பிடிச்சி சாப்பிட்றது, இப்படின்னு ஒரு முயற்சி செய்த ஒரு மனிதன் அதுல இருக்கும் கிருமிகளை உடல்ல தூக்கி உள்ள போட்டுக்கிறான். அப்ப என்ன ஆகுது? உடல்லையே இருக்கும் செல்களுக்கு அதிலிருந்து வரும் கிருமிகள் அந்த துருவ நிலைகளை மாற்றி அமைத்து விடுகின்றது. அதனால ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அப்போ அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டோர் காணும், விண்டோ காணும், பெரிய சுழல் காத்து அடிக்குது. கோயம்புத்தூர் திருப்பூர்ல இந்த ஆடி மாதம் செம்ம காத்து அடிக்குது, டோரை திறந்து வச்சுட்டாங்க, விண்டோவை திறந்து வச்சுட்டாங்க, வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியில் போயிடும். இதுதான் நடக்குது உடம்புக்கு. டோரை மூடணும், விண்டோவை மூடணும். மழை பெய்யுது, கூரை இருக்கணும். வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் தனக்கு தேவையான கொடை, தனக்கு தேவையான ஜன்னலு, தனக்கு தேவையான கதவு, தனக்கு தேவையான எல்லா அமைப்புகளையும் அது இயற்கையே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தேவையில்லாத விஷயங்களை செய்யும் பொழுது அந்த இயற்கைக்கு ஒவ்வாத பொருட்களை நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அதிலிருந்து வரும் சில காந்த திணிவு கொண்ட பொருட்களோ அமைப்புகளோ மூலக்கூறுகளோ கிருமிகளோ உடல்ல தாக்கும் பொழுது உடல்ல எந்த இடத்துல அந்த கிருமிகளோ அல்லது பூச்சிகளோ தாக்கும் பொழுது ஏற்படும் அந்த காந்த திணிவின் மாற்று அமைப்பே நோய் உருவாவதற்கு காரணமாக அமைகின்றது. ஆனா இதை எதிர்க்கிறதுக்கு சக்தி இருக்குதா? 100% சக்தி இருக்குது. மூளை 8,600,000 கோடி மூளை நரம்புகள், உடல்ல அதுக்கும் அதிகமான செல்கள், இந்த அளவு கோடிக்கும் கோடிக்கணக்கான செல்களை கொண்ட இந்த உடம்பில் உள்ள செல்களை விட அதிகமான நுண்ணுயிர்கள் இருக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதையும் நீங்க ஆச்சரியப்படாதீங்க. மனித உடம்புல பாக்டீரியா, வைரஸ், அமீபா, இந்த மூணு தான் நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறாங்க, மைக்ரோப்ஸ் அப்படிம்பாங்க. அந்த கணக்கெடுத்து பார்த்தவங்க
உடல்ல இருக்கிற செல்களை விட நுண்ணுயிர்கள் மனிதனுடைய உடல்ல அதிகமா இருக்குது. ஆனா அது நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், அது இல்லைன்னா பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மனுஷன் சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு நிறைய சாப்பிட்ட உடனே ஒப்புன்னு ஒரு ஏப்பம் விடுறான் பாருங்க. அந்த ஏப்பம் விடுறதுக்கு காரணமே உள்ள இருக்கிற பாக்டீரியா தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாக்டீரியா வேலை செய்யலன்னு வைங்க, டைஜஷனே இருக்காது, ஜீரண சக்தி இருக்காதுங்கிறாங்க. அப்போ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், அந்த உள்ள இருக்கிற பாக்டீரியா வைரஸ் நமக்கு தேவை, நாம் அந்த பாக்டீரியா வைரஸ் அமீபாக்கு தேவை. நாம் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் நாம் இல்லை. இப்படி ஒரு உயிருடன் உயிருடன் உயிருக்கு உயிராக இணைந்த ஒரு கூட பிறந்தது அந்த பாக்டீரியா வைரஸ். எந்த பாக்டீரியா? மனிதனுக்கு ஒத்து போகும் பாக்டீரியா வைரஸ். ஒவ்வாத ஒரு பன்னி இருக்குது, ஒரு வவ்வால் இருக்குது, அதுக்குள்ளேயும் இருக்குது பாக்டீரியா வைரஸ். நீங்க அதை எடுத்து நம்ம உடம்புக்குள்ள போட்டுட்டீங்கன்னா வெளியில போற வானம் எடுத்து மடியில கட்டின மாதிரி அது குடையும். குடைஞ்சதுன்னா செல்கள் துருவ நிலைகள் பாதிக்கப்படும். துருவ நிலைகள் பாதிக்கப்பட்டதுன்னா அது அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். உள்ள போய் செல்கள் அமைப்பு மாறிவிடும். மாறிட்டதுன்னா ரத்தம் எங்க, இங்க தான் நான் வந்தேன், இங்க ரைட்ல திரும்பினோன்னு ஒரு ரோடு இருந்துச்சு, எங்க போச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி அங்கே தேங்கி நிற்கும். தேங்கி நின்றுச்சுன்னா ஐயோ ரத்தம் தேங்கி நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு தெரிஞ்ச உடனே மூளை கட கட கடன் போப்பா எல்லாரும் போய் சார் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அனுப்பி விடும். அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு போவார், வாங்கப்பா எல்லாரும் போய் பார்க்கலான்னு. அங்கே போன உடனே எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஒரே இடத்துல போய் தேங்கி டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி அங்கே ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வரும். அந்த ஷார்ட் சர்க்கியூட் தான் வலி. அந்த வலி ஒரு குறிப்பிட்ட அளவுல இருந்ததுன்னா தாக்கு பிடிக்க முடியும், ஓரளவுக்கு அதை சரி செய்து கொள்வதற்கும் உடலுக்கே ஒரு வாகு இருக்கு. அதற்கு நம்ம ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுக்கணும். மருந்துங்கிறது ஒரு ஊக்கம் தான், அது உடம்ப குணப்படுத்துறதுல வலி எடுக்கிறது இல்லை. தப்பா நினைச்சுக்காதீங்க, தலைவலி வந்தா குரோசின் போடணும், அனாசின் போடணும், மெட்டாசின் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா அது சின் தான், அது ஒரு சின் இம்ப்ரிண்ட்ஸ் தான் பாருங்க, மெட்டா சின் ஆனா சின் குரோசின் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே ஒரு வினைப்பதிவுகள் தான் அந்த இடத்துல நமக்கு, பாவ பதிவுகளின் கூட்டு தான் இந்த அனாசின் மெட்டாசின் குரோசின்லாம். என்ன பாவ பதிவுகள்? தப்பான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோம், அதனால தலைவலி வந்துச்சு. அது ஒரு வினைப்பதிவின் விளைவு. அந்த வினைப்பதிவின் விளைவுக்கு விஞ்ஞான காரணம் மின்குறுக்கு. அந்த மின்குறுக்கு எப்படி சரி செய்யும்? குரோசின் மெட்டாசின் அனாசின் சரி செய்யாது. அந்த இடத்துல எந்த ரசாயன மாற்றமோ ஜீவகாந்த மாற்றமோ உயிரினுடைய மாற்றமோ தேவையோ அந்த மாற்றத்தை ஊக்குவிக்கும் ஒரு மருந்து தான் இந்த மருந்துகள்லாம். என்ன ப்ராப்ளம்னா ஒரு இடத்துல மட்டும் ஊக்குவிக்க வேண்டிய இடம் மட்டும் இல்லாம வேற ஒரு இடத்துலையும் அது ஊக்குவித்து தலைவலி போய் திருகுவலி வரும், திருகுவலி போய் கால்வலி வரும், கால்வலி போய் வயிற்றுவலி வரும். இதுதான் இந்த மெடிசன் செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ உடலுக்கு இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு ஜீவகாந்த திணிவு நன்றாக இருக்க வேண்டும். அந்த ஜீவகாந்த திணிவு நன்றாக இருந்தால் செல்களின் துருவ நிலைகள் போலாரிட்டி ஒழுங்கா அங்க சீரமைக்கப்பட்டுவிடும். இப்போ இந்த ஜீவகாந்த திணிவை எப்படி நம்ம சேமிச்சு வைக்கிறது, எங்க சேமிச்சு வைக்கிறது? சாப்பாட்டுல சேமிச்சு வைக்க முடியுமா? ஃப்ரிட்ஜுக்குள்ள நல்லா நிறைய சத்துடைய பொருளை நீங்க வச்சு பாருங்க, வெளியில வச்சு பாருங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாம வீட்டுல உங்களுடைய சமையல் கட்டில் அது ஓரமாக ஒரு பாத்திரத்தில் மூடி நல்ல கம்புஞ்சோறு கேழ்வரகு கூழுன்னு பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள், சாப்பிடாதீங்க, சும்மா வச்சு பாருங்கள். அதில் இருக்குல்ல ஜீவகாந்த திணிவு, அதிலிருந்தானே நமக்கு சத்து கிடைக்குது. சரி, இன்னைக்கு சொல்லிட்டார் இன்னைக்கு அவர் முரளி சாரு, நிறைய ஜீவகாந்த திணிவு வேணும், நம்ம என்ன பண்ணுவோம்,
இன்னும் ஒரு வருஷத்துக்கு தேவையான ஜீவகாந்த திணிவு அந்த மாதிரி ஒரு கேழ்வழகு கூழு அல்லது கம்பஞ்சோறு பண்ணி வீட்டில் வந்து சமயக்கட்டில் வச்சிடலான்னு வச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் வைக்க முடியும்? ஒரு மணி நேரம் வைக்க முடியுமா? 3 மணி நேரம் வைக்க முடியுமா? 4 மணி நேரம் வைக்க முடியுமா? 6 மணி நேரம் வைக்க, 10 மணி நேரம் வைக்க முடியுமா? ஒரு நாள் கூட வைக்க முடியாது, கெட்டு போயிடும். ஏன்னா அதுலேயும் இருக்குது இந்த வைரஸ் பாக்டீரியா, அது என்ன பண்ணும்? ஓ, சும்மா இருக்குது சாப்பாடு, மனுஷன் சாப்பிடல, சரி நமக்கு தான் வச்சிருக்காங்களா போல சொல்லி தானம் பண்ணியிருக்கான், வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அது சாப்பிட்றோம். அது ரசாயனத்தை மாற்றம் செஞ்சுவிடும். அந்த மாற்றத்தை தான் நம்ம கெட்டு போச்சு அப்படிங்கிறோம். அது நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கெட்டு போச்சு, அது அது சாப்பிட முடியாது நம்மளால. ஏன்னா அதில் பாக்டீரியாவோ வைரஸ் நிறைய வளர்ந்து போச்சு, அதை சாப்பிட்டா அது நமக்கு கோளாறு வரும். அது அது அதனுடைய உணவு, அதை தூக்கி போட்ட வேண்டியதுதான். சரி, அப்போ உணவுல இந்த ஜீவகாந்த திணிவை சேர்த்து வைக்க முடியாது. அந்த உணவு தானே உள்ளுக்குள்ள போய் ஜீவகாந்த திணிவை அதிகப்படுத்துது. அப்போ எப்படி அதிகப்படுத்துதுன்னு பார்த்தா, அது உள்ளுக்குள்ள போன உடனே ரசமாக மாறுது. எல்லாம் மாறல, ஒரு கொஞ்சம்தான் மாறுது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது மாறுது. அது எந்த குறிப்பிட்ட அளவு அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். அது ரொம்ப பிரமிக்கப்படக்கூடிய, பிரமிப்படையக்கூடிய ஒரு, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வயசு ஒரு 40 வயசுன்னு வைங்க, 30 வயசுன்னு வைங்க, ஒரு தோராயமா இப்போ 75 பேர் இருக்கிறோம், ஆவரேஜ் பண்ணி பார்த்தா சராசரியா ஒரு 50 வயசுன்னு வைங்களே, அந்த 50 வயசுல ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம்னு வச்சுக்கலாமா? 3 வேளை சாப்பிட்றோம்னா ஒவ்வொரு வேளையும் ஒரு 500 கிராமாவது நம்ம சாப்பிட முடியும். அதாவது ஒரு வாழைப்பழம், சின்ன வாழைப்பழமா இருந்ததுன்னா, அதாவது ஒரு மலை வாழைப்பழமோ ரஸ்தாளியோ, ரஸ்தாளி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அது இந்த ஊரில் சொல்லுவாங்க ஏலக்கி பழம்னு சொல்லுவாங்க பெங்களூரில், அந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும் அந்த வாழைப்பழம் 100 கிராம்ங்க. பச்சை வாழைப்பழம் 150 கிராம், கொஞ்சம் பெருசாக இருக்கும், 150 கிராம், 200 கிராம். ஒரு 3 பழம் சாப்பிட முடியுமா? 4 பழம், 6 பழம் சாப்பிட முடியுமா? அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு வேளைக்கு, இல்லைங்களா? அப்போது 500 கிராம் மினிமம், ஒரு வேளைக்கு 500 கிராம் மினிமம் நம்ம சாப்பிட்றோம். 1 கிலோகிராம் வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, 500 வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டா 1.5 கிலோகிராம். ஒரு வருஷத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 550-600 கிலோகிராம் கணக்கில் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 4 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா, ஒரு டம்ளர் தண்ணி வந்து 200 மில்லி லிட்டர்லேருந்து 300 மில்லி லிட்டர், 250 வச்சுப்போம், 150 கூட சின்ன டம்ளர்னா 150 மில்லி லிட்டர். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 500 மில்லி லிட்டர், ஒரு மில்லி லிட்டருங்கிறது 1 மில்லிகிராம். அப்போது 500 கிராம், சாரி, அப்போது ஒரு 500 மில்லி லிட்டருங்கிறது வந்து 500 கிராம். 1 லிட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் வரும் தண்ணி பாட்டில். நான் சொல்றது வந்து குடிக்கிற தண்ணிங்க, வேற தண்ணி இல்லை. ஸோ அந்த தண்ணி பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கிலோகிராம் நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க, இல்லை 700 கிலோ, அப்போது தண்ணியும் சேர்த்தா 2.5 கிலோகிராம் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றோம். 2 கிலோகிராம், 2.5 கிலோ, 2 கிலோகிராம் வச்சுக்கோங்க. அப்போது 365 நாட்களுக்கு 750 கிலோகிராம்லேருந்து 1 டன்னு, 1000 கிலோகிராம் சாப்பாடு தண்ணி நம்ம உடம்புக்குள்ளே போகுது. என்ன ஆச்சு? 50 வருஷம் ஆவரேஜ் கணக்கு பண்ணி பாருங்கள், நம்ம உடம்புனுடைய வெயிட்டு 50 டன்னாக இருக்கணும். இப்போ 70 கிலோ தான் இருக்குது, 80 கிலோ தான் இருக்குது, 100 கிலோ இருக்குது மேக்ஸிமம் போச்சு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, ஒரு அதை ஜூஸாக மாறுது, கண்டென்ஸ் பண்ணி அதில் இருக்கிற இந்த ரசாயனங்கள் மாற்றம் அடைந்து ஜீரண சக்தியின் மூலமாக ஜீரணமாகி அந்த ஜீவகாந்த திணிவு அந்த 2 கிலோ சாப்பாடுலேருந்து சுருங்கி 200 கிராம்குள்ள வந்து உட்காந்துக்குது. மிச்சதெல்லாம் வெளியில் வந்துடுது, கழிவு பொருளாக வெளியில் வந்து அது பாட்டுக்கு ட்ரைனேஜில் போயிட்டே தான் இருக்குது நம்ம. அப்போ அந்த ஜூஸில் நம்ம அந்த ஜீவகாந்த திணிவு அதிகமாக வைக்க முடியும்னா முடியறது இல்லை. ஏன்னா சாப்பாடு தான் ஜூஸாக மாறுது. அப்போது ஒரு அளவுக்கு தான் அந்த சாப்பாடை சாப்பிட முடியுது. அதிகமாக சாப்பிட்டா அதுவும் ஜீரண சக்தி கஷ்டப்பட்டு ஒரு குளறுபடியாகி அதுவே ஒரு நோயாக வந்து முடியுது. வாந்தி வருது, பேதி வருது, வயிறு கோளாறு வருது, கேஸ் ட்ரபிள் வருது, அது உடம்பு பெருத்து போகுது, என்னெல்லாமோ பிரச்சனைகள் வருது. அதனால அதுலேயும் அந்த ஜீவகாந்த திணிவை நம்ம வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அந்த ரசம் என்ன ஆகுது? அது சதையாக, நாராக மாறுகிறது.
டிஷூஸ் அப்படிம்பாங்க, மசில்ஸ். மசில் இப்போ இருக்கிறாரு நம்ம யூகேஷ் பிரபு இருக்கிறாரு, இளைஞர் இந்த இந்த குரூப்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஜிம்முக்கு போறாருன்னு வைங்க, காலையில போய் 2 மணி நேரம் நல்லா அப்படி வெயிட் போடுவோம், நடிகர் சூர்யா மாதிரி ரஜினியில படத்துல வரா மாதிரி நல்ல வெயிட் போட்டு 6 பேக் எல்லா இடத்துலயும் மசில் போட்டு வைக்கலாம். அந்த மசில் எவ்வளவு நாள் இருக்கும் அவருக்கு, 50 வருஷம் இருக்குமா, 60 வருஷம் இருக்குமா, 70 வருஷம் இருக்குமா, தொங்கிடும். அப்ப அதுலயும் நம்ம ஜீவகாந்த திணிவை அதிகமாக சேமிச்சு வைக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதனுடைய ஜீவகாந்த திணிவு அங்க வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதை செய்யணும், அதுக்குதான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காரு சுவாமிஜி. நம்ம அதை செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் நடைப்பயணம் போனோம், நடைப்பயிற்சி அல்லது கொஞ்சம் ஏதாவது ஜிம், லைட்டா ஜிம் எக்ஸசைஸ் அல்லது யோகா எக்ஸசைஸ் நம்ம பயின்றுதான் தீரணும், செய்யணும். அது செஞ்சாதான் உடம்பு சீராக இருக்கும், ஜீவகாந்த திணிவு குறையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, ஆனா அதுலயும் அதிகமா வைக்க முடியாதே, அப்போ வேற எதுல வைக்கிறது? தசையிலையும் வைக்க முடியாது, ரசத்திலையும் வைக்க முடியாது, சோத்துலையும் வைக்க முடியாது. அப்போ அந்த தசை நாறு என்ன ஆகுதுன்னு பார்த்தா கொழுப்பா மாறுது. கொழுப்பு சக்தியில நம்ம வந்து ஜீவகாந்த திணிவை சேமிச்சு வைக்க முடியுமா? ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வேணுமே, ஜீவகாந்த திணிவு இருந்தாதான் நோய் எதிர்ப்பு சக்தி, அப்பதான் அந்த பொலாரிட்டி ஒழுங்கா இருக்கும், அந்த துருவ நிலை நல்லா இருந்தாதான் அந்த நோயை எதிர்க்க முடியும், வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகளை தள்ளி விட முடியும். கதவு சாத்தனும், ஜன்னல் சாத்தனும், கதவு ஜன்னல் சாத்தணும்னா ஒரு ஒரு செல்லுக்கும் அந்த ஜீவகாந்த திணிவு தான் அந்த கதவு, ஜீவகாந்த திணிவு தான் அதுக்கு ஜன்னலே. அந்த ஜீவகாந்த திணிவு நன்றாக இருந்தால்தான் செல்களினுடைய கட்டுப்பாடு ஒழுங்கா இருக்கும், அதனுடைய கட்டமைப்பு சீர்குலையாம இருக்க முடியும். ஆனா அதற்கு இந்த கொழுப்பு சக்தியில ஜீவகாந்த திணிவை சேமிச்சு வைக்கணும்னா அதுவும் முடியறது இல்லை. உடம்பு பெருத்துது, அது அந்த கொழுப்பு சக்தி அதிகமாகி போச்சுன்னு வைங்க, அதுவே செல்களுக்கு ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணுது. அது இந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை, ரத்தம் வருது பாருங்க, அந்த ரத்தத்திலிருந்து சத்தை பிரிச்சு ஒவ்வொரு செல்லும் உணவாக உட்கொள்ள வேண்டும். அது இந்த ஃபேட், கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா அது கேட்டு போட்டு அடைச்சிடுது, பிளம்பிங் ப்ராப்ளம், சிக்கிக்குச்சு. உணவு டோருக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில இருக்குது, உள்ள வர முடியல, லாக்டவுன். அந்த கொழுப்பு தான் லாக்டவுன் நமக்கு, செல்லுக்கு. அந்த லாக்டவுன் ஆகி போச்சுன்னா உள்ள இருக்கிறது வெளியிலயும் வராது, வெளியில் இருக்கிறது உள்ள, கழிவு பொருளும் வெளில போக முடியாது, வெளியிலேருந்து வர உணவும் உள்ளுக்குள்ள வராது, மாட்டிக்குச்சு. அப்ப என்ன பண்ண முடியும், அந்த கொழுப்பையே அது உணவாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யும், அது சேமிச்சு வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள. ஒரு ஒரு செல்லும் ஒரு 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 அளவுக்கு கொழுப்பு சக்திய ஜீவகாந்த திணிவை வச்சிருக்கிறோம். ஒருவேளை இந்த லாக்டவுன் வந்துச்சுன்னா என்ன பண்றது, நம்மளை கூட பாருங்க, இயற்கை இந்த மாதிரி லாக்டவுனுக்கு எவ்வளவு நல்லா பிளான் பண்ணி வச்சு, நம்ம தான் பிளான் பண்றது இல்லை, எதெல்லாம் ஒழுங்கா ஆயிடும், இன்னைக்கு போய்டு நாளைக்கு போய்டுன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா செல்கள் அப்படி இல்லை, தேவையான உணவு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நமக்கு வரக்கூடும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கொழுப்பு சத்தை சேர்த்து வச்சிருக்கோம். அதுல அவ்வளவு ஜீவகாந்த திணிவு இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு நம்ம உணவு உட்கொள்ளலன்னா பட்டினி போடுறாங்கன்னு வைங்க, அந்த பட்னி போடும் காலத்திலேயே அந்த செல்கள் தன்னை தன்னை தன்னுடைய அந்த கொழுப்பு சக்தியே எடுத்து அது ஜீரணிச்சு அதுவே வந்து அதுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது, ஜீவகாந்த திணிவை அதிகப்படுத்திக்குது, அதுவே நோய் எதிர்க்குது. இன்ஃபேக்ட் நோய் எதிர்ப்பு மட்டுமில்ல, அது வந்து நோய் இருந்ததுன்னா நோயையே குணப்படுத்தும் ஒரு சக்தியும் அந்த உபவாசத்துல இருக்கு அப்படிம்பாங்க. அதனாலதான் இயற்கை மருத்துவர்கள் எதை எடுத்தாலும், உடம்பு சரியில்லையா, ஜுரம் வந்துச்சா, சளி வந்துச்சா, வயிற்று வலி வந்துச்சா, பட்னி போடு, லங்கனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அந்த அளவுக்கு அதுக்கு பலம் அதிகம், அந்த மாதிரி லங்கனம் போடுங்க. அது ஒரு காக்காவுடைய ட்ரீட்மெண்ட், காக்கா என்ன டாக்டர் கிட்ட போகுதா, நாய் டாக்டர் கிட்ட போகுதா, பாருங்க போகாது, பட்னி கிடக்கும், 2 நாள் சும்மா இருக்கும், சரியா போயிடும். நம்மளும் அதே மாதிரி தான், சும்மா இருந்தா உடம்பு சரியா போயிடும். ஆனா இருக்க முடியுமா, முடியாதே. அது வாய் என்ன ஒரு மிக்சியா, வயிறு என்ன ஒரு கிரைண்டரானு இல்லை, நம்ம வந்து பட்டனை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கோம், எதையாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அது சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அடுத்தவன் தலையை பிடிச்சி திங்கணும்னு இருக்குது, அது போன வரவனை பத்தி கமெண்ட் அடிக்கணும், எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வாய் சும்மாவே இருக்காது இல்லைங்களா,
அப்போ அந்த செல்கள் எப்படி எவ்வளவு சீராக தனக்கு தேவையானவற்றை உள்ளுக்குள்ள வைத்திருக்குது, அந்த சீர் கெட்டு போகக்கூடாது. அளவுக்கு அதிகமான கொழுப்பு சக்தியிலையும் இந்த ஜீவகாந்த திணிவை வச்சுக்க முடியாது. என்னடா அது இவ்வளவு பிரச்சனை ஆயிப்போச்சே, ஜீவகாந்த திணிவு வேணுமே, என்ன பண்றது? சரி, அந்த கொழுப்பு சக்தி என்னவா மாறுதுன்னா எலும்பா மாறுது. எலும்பு பாருங்க, மனுஷனுடைய சதை நாறு தலைமுடி இதெல்லாம், சதை தசை மேல இருக்கிற அந்த தோல் இது எல்லாமே வந்து இறந்த உடனே ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா எலும்பு அந்த மாதிரி ஆவாது. அது ஒரு 50 வருடம் 100 வருடம் ஏன் சரியாக பராமரிக்கப்பட்டிருந்தால் ஒரு 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் அது அதுக்கும் மேலான வருடங்கள் கூட அந்த எலும்பு எலும்பாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் மொஹஞ்சதாரோ ஹரப்பா அதுக்கும் முன்னாடி வந்து இந்த கோட்ஜிலாங்கிற மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள் இருந்தது, அந்த மிருகங்களுடைய எலும்பு கூடுகள்லாம் இப்ப கண்டுபிடிச்சு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருந்து அந்த ஜியாலஜிஸ்ட்ல இருந்து எல்லாரும் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. எப்படி சாத்தியம்? 1000கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது அதெல்லாம், அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள்லாம் அதனுடைய எலும்பு கூடுகள் இப்ப கண்டுபிடிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ஜீவகாந்த திணிவு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதை ஆராய்ச்சி செய்தவங்க எப்படி இந்த எலும்புக்கு இவ்வளவு ஜீவகாந்த திணிவு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுன்னு கண்டுபிடிச்சவங்க அதற்கு உள்ளாக ஏதோ இருக்குதுங்கிறத ஆராய்ஞ்சு மஜ்ஜைன்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த காலத்து விஞ்ஞானிகள் அதை விஞ்ஞான பூர்வமாக விளக்குறாங்க, மூளையே மஜ்ஜையால் ஆக்கப்பட்டதுதான். அப்போ அதுல எவ்வளவு ஜீவகாந்த திணிவு இருக்கணும், அதனாலதான் உடம்புல இருக்கிற ஜீவகாந்த திணிவுல 25% மூளைக்கு போகுது. மஜ்ஜை உடம்புல இருக்கிற மஜ்ஜையில எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கு பண்ணி பார்த்தா 50% அது உள்ள இருக்குதான், மிச்சம் 25% உடல்ல இருக்கிற மிச்ச உறுப்புகளுக்கு மேலாக போகுது. அப்போ எவ்வளவு திணிவு அந்த மஜ்ஜைக்குள்ளாக, அந்த மஜ்ஜையை வந்து எப்படி ஜீவகாந்த திணிவை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆராய்ந்த நம் சித்தர்கள் ஜீவகாந்த திணிவை மஜ்ஜையில இருப்பதற்கு முழு முதற் காரணம் ஜீவ வித்து குழம்புன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு பெண்மணிய பார்த்தாங்க, 28 நாள் 30 நாளைக்கு ஒரு முறை மோஸ்ட்லி பீரியட்ஸ்னு ஒன்று வருது, இந்த அம்மாவுக்கு ரத்தம் வருது, கொஞ்சம் சோர்வடைகிறாங்க, சில பேருக்கு அது பெரிய கஷ்டம் கொடுக்குது, சில பேருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரத்தத்தின் மூலமாக உயிர் சக்தி ஜீவகாந்த சக்தி வெளியேறுதுங்கிறத பார்த்து 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 ஆராய்ச்சியில உள்ளுணர்வாகவும் உணர்ந்தாங்க நம் முன்னோர்கள். ஆனா அந்த ஆன்மகனை பார்க்கும்பொழுது அவனுக்கு அந்த ப்ரெஷர் குக்கர் வால்வு மெக்கானிசம் ஒன்றும் கிடையாது. உள்ளிருந்து ரத்தம் வெளியில வர்றது, ஏதாவது காயப்பட்டாதான் உண்டு, இல்லைன்னா அது வர்றதில்லை அவனுக்கு. ஆனா உடலுறவு கொள்ளும் பொழுது அவன் 99% ஆண்மகன்கள் அப்படியே புஷ்ன்னு காத்து போன ஒரு டயர் மாதிரி படுத்து தூங்கிடுவான். ஏன்டா இவனுக்கு இந்த மாதிரி ஆகுதுங்கிறதையும் அப்சர்வ் பண்ணாங்க நம்ம சித்தர்கள். பார்த்தா முடிவுக்கு வந்தாங்க, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல உயிர் சக்தி வெளியில போகுது, ஜீவவித்து குழம்பு வெளியில போகுதுன்னு கண்டுபிடிச்சவங்க, ஆண்மகனுக்கு அதே மாதிரி உடலுறவு கொள்ளும் பொழுது ஜீவவித்து குழம்பு அதிகமாக வெளியேறுது. ஆஹா, அப்போ அந்த ஜீவவித்து குழம்பு தான் இந்த மஜ்ஜைக்கு முழு முதற் காரணம், மஜ்ஜையிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜீவவித்து குழம்பு. ஏனென்றால் உணவிலேயோ ரசத்திலேயோ இரத்தத்திலேயோ தசை நார்களிலேயோ கொழுப்புகளிலேயோ எலும்புகளிலேயோ
இந்த அளவுக்கு ஜீவகாந்த திணிவு இல்லை, மஜ்ஜையில் மட்டும்தான் இருக்கின்றது. அதிலிருந்து வந்ததுதான் இந்த ஜீவவித்து குழம்பு. அது உடலிலிருந்து வெளியேறினால் அந்த ஜீவவித்து குழம்பினுடைய திணிவு குறைக்கப்பட்டு ஜீவகாந்தம் வெளியேறி உயிராற்றல் வெளியேறி அதனால் மஜ்ஜை பாதிக்கப்பட்டு எலும்பு பாதிக்கப்பட்டு கொழுப்பு பாதிக்கப்பட்டு தசைநார் பாதிக்கப்பட்டு இரத்தம் பாதிக்கப்பட்டு ரசம் பாதிக்கப்பட்டு உடல் பாதிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு செல்லிலிருந்து வரும் அந்த ஜீவவித்து குழம்பின் திணிவு, அந்த ஜீவகாந்தத்தின் திணிவு குறைக்கப்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த ஜீவவித்து குழம்பு குறையும் பொழுது அது ஒரு மினி டெத், அது ஒரு குறுகிய கால இறப்பு அப்படிங்கிறாங்க நம்ம சித்தர்கள். அப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன வேண்டும்? ஜீவவித்து குழம்பின் திறன், தரம், குவாலிட்டி குவாண்டிட்டி ரெண்டும் சரியா இருக்கணும். அளவு, திறன், தரம் ரெண்டும் சரியா இருந்தாதான் அங்கே ஜீவவித்து குழம்பினுடைய ஜீவகாந்த திணிவு அதிகமாக இருக்கும். அப்போ அப்படி இருந்தாதான் செல்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்கும். இப்படின்னு கண்டுபிடிச்சவங்க இது எங்கிருந்து உற்பத்தி ஆகி எங்க வந்து எப்படி வெளியேறுதுங்கிறத அப்சர்வ் பண்ணாங்க. ஆண்மகள்களுக்கு ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டாங்க. புரோஸ்ட்ரேட்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுல இந்த குழம்பு கீழே சேகரிக்கப்படுகின்றது, உற்பத்தி ஆகின்றது. அது ஒரு பார்ட் தான். அதுல வந்து அந்த ஆன்மகனுடைய விந்து கழிவு அது வந்து சேருது. ஜீவவித்து குழம்புல இந்த விந்து வந்து சேருது. எவ்வளவு விந்து சேருதுங்கிறத கணக்கு எடுத்தாங்க. 1950களில் ஒருத்தர் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கி கணக்கெடுத்து போட்டிருக்க. சித்தர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கோ. இவங்க இப்ப கண்டுபிடிச்சாங்க ஒரு 70 வருஷம் முன்னாடி. என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஒரு ஆன்மகன் ஒரு தடவை விந்து கழிவு செய்தால், அந்த ஜீவவித்து குழம்பு வெளியே வந்தால், அது 3-5 மில்லி லிட்டர் ஒளியில வருது. அவ்வளவுதான் வருது, 3 மில்லி லிட்டருங்க. ஒரு ஒரு கால் ஸ்பூன் கூட வெளியில வரல அவங்ககிட்ட, ஒரு அரை ஸ்பூன் வெளியே வருதுன்னு வைங்களேன். அந்த அரை ஸ்பூன் ஒரு குழம்புல எவ்வளவு டயர் ஆகலாம் பாரு, அவங்க அப்படியே சோர்வடைஞ்சு படுத்துடுறான் பாருங்க. அப்போ எவ்வளவு ஜீவகாந்த திணிவு வெளில வருது பாருங்க அதுல இருந்து. அதே மாதிரி ஒரு ஒரு தாயானவள், ஒரு பெண்மணியானவள் அந்த மாதவிடாய் காலத்துல அப்படியே டயர்டாகி படுத்துடுறான். அவளால் முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஜீவகாந்த திணிவு வெளியில் வருது. பாவம், அவளுடைய இயற்கையினுடைய அமைப்பு அப்படி ஒரு அமைப்பு. கஷ்டப்பட்டு வலியோட இந்த ஜீவகாந்தத்தை இழக்கணும் என்று இயற்கை தனக்குத்தானே இடப்பட்ட ஒரு கட்டளை அதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பாவம், எந்த ஒரு விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் அதற்கு ஒரு தீர்வே கொடுக்க முடியல. ஏன்னா அது என்ன ப்ராப்ளம்னு யாருக்குமே புரியல, இனி வரைக்கும் புரியல. எப்படி வருது, எப்படி செயல்படுதுன்னு தெரியல இனி வரைக்கும். இந்த 3 மில்லி லிட்டர் ஆவரேஜா வச்சுக்கலாம், அந்த விந்து சக்தி வெளியில வர்ற இந்த குழம்பு 3 மில்லி லிட்டர்னா, ஒரு தனி மனிதன் ஆவரேஜா ஒரு 60-70 வயசு வாழற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்நாள்ல 5000 தடவை இந்த விந்து கழிவை செய்யறான்னு ஒரு விஞ்ஞானி கணக்கிட்டு கொடுத்துருக்கிறாரு தோராயமாக. இன்னைக்கு அது அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, 5000னே வச்சுக்கலாம். அப்போ 15000 மில்லி லிட்டர்னா 15 லிட்டர் உடம்புலிருந்து ஜீவவித்து குழம்பு வெளியேறுது ஒரு வாழ்நாளில் ஒரு ஒரு ஆண்மகனுக்கு. பெண்மணிக்கும் ஈக்குவலண்ட். ஆனா இதுல மனிதனுக்கு ஆண்மகனுக்கு கழிவாக போகுது, பெண்மணிக்கு அது பிளட்டாக, அது பிளட் லாஸ் அந்த மென்ஸ்ட்ருவேஷன் சொல்லுவாங்க மாதவிடாய் கால், அது வழியா வெளியில போகுது. இது கழிவு ரெண்டு ஒண்ணுதான், ஆனா ஒன்று தவிர்க்க முடியாத கழிவு, இன்னும் தவிர்க்க கூடிய கழிவு. அந்த தவிர்க்க முடியாத கழிவையும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சித்தர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை திறன்பட அந்த பயிற்சியை செய்து தானே தன் மாதவிடாயை நிறுத்திய ஒரு பெண்மணியை
எங்கேயோ இருப்பாங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க, தப்பாக எடுத்துப்பாங்க சமுதாயங்கிறதுனால சொல்றதில்லை அவங்க. அந்த மாதிரி ஒரு சித்த பெண்மணிகளும் இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க, சரித்திரத்தில் இன்னும் இருக்கிறாங்க. ஆண்மகன்களும் அந்த விந்து கழிவை நிறுத்தி அதை இருக்குது. அந்த மாதிரி அவன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஆண்களும் இருந்திருக்கிறாங்க. மகரிஷியே 50 வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரண புருஷர் அவர். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த விந்துநாத சக்தியானது 3 மில்லி லிட்டர் வெளியில் வந்ததுன்னா 1 மில்லி லிட்டர்லேயே 200 மில்லியன்ல இருந்து 500 மில்லியன் விந்துக்கள் இருக்குதான். ஒவ்வொரு விந்துவும் ஒரு ஒரு தனி மனிதனை, ஒரு குழந்தையை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. அப்போ ஒரு தனி மனிதன் ஒரு தடவை உடலுறவு கொண்டால் 2 கோடியிலிருந்து 5 கோடி மனிதர்களை உருவாக்கும் திறன் கொண்ட ஜீவகாந்த திணிவு அவங்கிட்டேருந்து வெளிப்படுது. இப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு இல்லை, தெரியல எனக்கு. ஆனால் இதை நான் ஒரு தடவை கணக்கு போட்டு எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அம்மாடி, அப்போது ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்நாளில் இந்த உலகத்தில் இருக்கும் ஜனத்தொகையை விட 100 மடங்கு அதிகமான ஜனத்தொகையை உற்பத்தி செய்யும் திறன் வாய்ந்த ஜீவகாந்த திணிவு அவங்கிட்ட இருக்குதா? அப்போ ஒரு ஆட்டம் பாம விட அதிகமான சக்தி ஒரு லைஃப் டைம்ல ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு பெண்மகளுக்கோ அந்த இறைவன் உள்ளுக்குள்ள திணிவாக கொடுத்திருக்கின்றான். இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த திணிவு தான் நோயை எதிர்க்கும் ஒரு சக்தியாக, தேவையில்லாத அந்த போலாரிட்டி டிஃப்ரென்ஸ், போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நுண்ணுயிரும் உடலுக்குள்ள வந்தால் அதை வெளியே தள்ளுவதற்கு சக்தி அந்த திணிவின் காரணமே. அந்த திணிவு தான் இந்த உடலை நோயில்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றது. அதற்கு அடிப்படை தேவை ஜீவ வித்து குழம்பின் திணிவு திறன், அதனுடைய வளம். அதை வந்து கண்டுபிடிச்சவங்க, முதல்ல இதை கண்டுபிடிச்சவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், நான் சொல்றத கேட்டே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கணும். அப்பா, எனக்குள்ள இவ்வளவு சக்தியா, எனக்குள்ள இந்த உலகத்தையே உலகத்தை விட ஒரு 100 மடங்கு ஒரு உலகத்தை உருவாக்கும் திறன் எனக்குள்ள இருக்குதாங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் உங்களுக்குள்ள வரல. இப்போ அந்த அளவுக்கு அந்த சக்திய உடலை விட்டு வெளியேறாம வைத்துக் கொள்வதுதான் நம் காயகல்ப பயிற்சி. அந்த காயகல்ப பயிற்சி தான் அந்த அஸ்வினி முத்திரைங்கும் பொழுது தேவையில்லாத கழிவு பொருள்களை தேவையுள்ள கழிவு பொருள்களிலிருந்து விலக்கும் சக்தி கொண்டது அந்த அஸ்வினி முத்திரை. என்ன பண்றோம் அஸ்வினி முத்திரை? ஆசனவாயி அதை வந்து அழுத்தி பிடிக்கிறோம், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறோம், அழுத்துறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். இதுதான் அஸ்வினி முத்திரை. இன்னைக்கு எவ்வளோ வெப்சைட்டில் இதை பற்றி பேசுகிறாங்க, ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்காங்க, இது பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓஜோஸ் மூச்சுங்கிறது யாருக்கும் அதிகமாக தெரியல, அஸ்வினி முத்திரை எல்லாருக்கும் தெரியும். கீகல்னு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முதல்ல இதை வந்து பப்ளிசைஸ் பண்ணியிருக்காரு. சித்தர்கலை இது, அது சைனாவுக்கு போய் சைனாகிட்டேருந்து இந்த கீகல், டாக்டர் கீகலுக்கு வந்து அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் பப்ளிக்காக புக்கெல்லாம் எழுதிட்டார் இந்த அஸ்வினி முத்திரைங்கிறத பற்றி. அஸ்வினி முத்திரைன்னு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே 1000கணக்கான பக்கங்கள் வரும், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இமேஜஸ்ஸு எல்லாம் இருக்கும். அதனால் நான் சொல்கிறது ஒன்றும் ரகசியம் இல்லை, பப்ளிக்காக இருக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அப்போது அந்த என்ன ஆகுது அப்படிங்கிறத அவங்க விளக்கியிருக்கிறாங்க. அந்த ஸ்கீன் கிளாண்டுன்னு பெண்களுக்கு இருக்கு, புரோஸ்ட்ரேட் கிளாண்டுன்னு ஆண்களுக்கு இருக்கு. அது ரெண்டுமே அந்த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட், அதனுடைய பார்ட், அது ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஜீவ வித்து குழம்பு சேருது. அது பிரிக்கப்படுகின்றது. குழம்பானது சத்துமிக்க அந்த வைட்டல் ஃப்ளூயிடு நடுவுல வந்து நிக்குது.
அதை வந்து நம்மளுடைய ஓஜோஸ் பயிற்சியின் மூலமாக மேலே எடுத்து கொண்டு போய் எங்கே அது உற்பத்தியானதோ, கபாலத்தில் அந்த மஜ்ஜையின் திணிவு பெற்ற மூளையில திருப்பி கொண்டு போய் அதை சேர்த்துறோம். அப்போ சேரும் பொழுது அந்த மஜ்ஜையில் உள்ள ஜீவகாந்த திணிவு இன்னும் அதிகரிக்கின்றது. அதுல மட்டும்தானே நம்ம ஜீவகாந்த திணிவை வச்சுக்க முடியும், வச்சுக்கணும். அதுல அதிகமாக இருந்தாதான் எலும்புல அதிகமாக இருக்கும், கொழுப்புல அதிகமாக இருக்கும், தசைநார்கள் அதிகமாக இருக்கும், அப்புறம் நம்மளுடைய இரத்தத்தில் அதிகமாக இருக்கும். அப்புறம்தான் ஒவ்வொரு செல்லுக்கும் போகும். ஒவ்வொரு செல்லுலையும் அந்த திணிவு அதிகமாக இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகத்தானே இருக்க வேண்டும், நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லையே. இப்படி ஒரு அருமையான ஒரு கலையை நம் மகான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த உலகத்தினில் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு கணக்கு போட்டு சொன்னேன், 100,000-க்கும் மேலான இறப்பு இருந்திருக்குதுன்னு. இந்த ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 5,000 பேர் இறந்துருக்குறாங்க. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 2,94,84,817, 18, 19, 20, 21, 22, 23 ஏறிட்டே போகுது. ஒவ்வொரு செகண்டும் ஏறிட்டே போகுது. இந்த வருஷத்துல பாப்புலேஷன் குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,07,712,13, 14, 15, 16, 17, 18 மேல ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு பிறவி, ஒரு மனிதன் பிறந்தான் என்றால், ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அங்க ஒரு 5 பேர் பிறந்தான்னா ஒரு 4 பேர் அளவுக்கு, 3 பேர் அளவுக்கு இறப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இறப்பும் இவ்வளவு தேவையில்லை, பிறப்பும் இவ்வளவு தேவையில்லை. இறப்புக்கும் பிறப்புக்கும் காரணம் ஜீவவித்து குழம்பின் வெளியேறுதல்தான். அந்த வெளியேற்றுவதை நாம் நிறுத்துவோம், நிறுத்தி பழக்கம் செய்து அந்த கீழே இறங்கிய அந்த விந்துநாத சக்தியை மேலே கொண்டு வந்து கபாலத்தில் ஏற்றி திணிவு செய்து அதன் மூலமாக உயிராற்றலை பெருக்கி ஜீவகாந்தத்தை பெருக்கி என்றென்றும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவோமாக, காயகல்ப பயிற்சியை செய்து கொண்டே இருப்போமாக. இந்த பயிற்சியின் மூலமாக எல்லா வளங்களையும் நாம் பெறுவோமாக. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த அருமையான அற்புத சித்த காயகற்ப கலையை பயின்று உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு அருளிய திருப்பூர் 15 வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் அன்பர்களுக்கும், செவிமடித்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.